அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் கார்மடை ஜெய் ஸ்ட்ரிப். நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் அமைஞ்சிருக்கிற பல மலை கிராமங்களை தேடி என்னோட பயணம் போயிட்டுருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி ஒரு பலரும் அறியப்படாத மலை கிராமத்துக்கு போயிட்டு இப்போ வந்து அடுத்த கிராமத்தை தேடி போயிட்டுருக்கேன். நான் இப்போ போய் ஒரு கிராமத்தை பார்த்துட்டு வந்தேன், ஒன்றும் இல்லை ரெண்டு மலை கிராமத்தை பார்த்துட்டு வந்தேன். அந்த கிராமங்களோட பேர் வந்து குள்ளங்கரை கண்டிப்பட்டி. இந்த குள்ளங்கரை கண்டிப்பட்டி அப்படிங்கிற ரெண்டு மலை கிராமங்களை பற்றி நான் பதிவு பண்ணேன் வீடியோ பதிவு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த மலை கிராமத்துக்கு நானே இது வரைக்கும் வந்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கேன். அதுவும் நான் வந்து கேள்விப்பட்டது கூட கிடையாது. இப்போ தான் வந்து கரிக்கூர் போகும்போது போகிற வழியில் ஒரு ரோடு வந்து பிரிஞ்சுது, அதை பார்த்துட்டு அந்த ரோட்டில் போய் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணி போனேன். போன இடத்துல வந்து ரெண்டு மலை கிராமம் இருந்ததை தெரிஞ்சுட்டு வீடியோ பதிவு பண்ணிவிட்டு நான் இப்போ திரும்பி ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான அறியப்படாத மலை கிராமங்களை பற்றின வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்கங்க. பயங்கரமான ஒரு யானைக்காடுன்னு சொல்லி இங்கே இருக்கிற கிராம மக்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டேங்க, தெரிஞ்சுக்கிட்டேங்க. இப்போ இந்த கிராமத்துக்கெலாம் தனியாக வர்றது ரொம்ப ரொம்ப டேஞ்சர்னு சொல்லி சொன்னாங்க. இந்த கிராமத்தில் இருக்க ஒரு ஐயா என்ன சொன்னார்னா, இந்த மலையோட மேட்டிலெல்லாம் கண்டிப்பாக இப்போ பகலில் கூட யானை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அதனால் வந்து தனியாக வந்தது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான், அதை வந்திருக்க கூடாது தான். பட் இருந்தாலும் எப்படியோ வந்து முயற்சி எடுத்து வந்துட்டேன், வந்து வீடியோவும் பதிவு பண்ணிட்டேன். இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து நிறைய கிராமங்களுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ அதனால் வந்து என்னோடய சேனலுக்கு முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான பலருக்கும் தெரியாத மலை கிராமங்களை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த வீடியோ பதிவில் என்ன மலை கிராமத்தை பார்க்க போகிறோன்னு சொல்லி எனக்கும் தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா வந்து இந்த வழியில் என்னென்ன கிராமம் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு இது வரைக்கும் தெரியாது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இந்த வழியிலலாம் வந்திருக்கேன், போய் பார்ப்போம். அப்போ தான் இந்த வழி எப்படி இருக்குது, இங்கே இருக்கிற கிராமம் என்ன கிராமம் இருக்குது, இங்கே இருக்கிற மக்கள் எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறமான தகவலெலாம் தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லாகவே பயங்கரமான யானை காடுங்க. ஆனால் ஒரு ரோடு இருக்குது, இந்த வழியில் பஸ்ஸு கூட வருதுங்க. காலையில் ஒரு ட்ரிப்பு, காலையில் ஒரு 8:30 ஒரு ட்ரிப்பு, இன்னொரு டைம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஒரு 5:30 இன்னொரு ட்ரிப் வருதுன்னு சொல்லி இந்த கிராம மக்கள் சொன்னாங்க. அஞ்சரை மணிக்கு மேலெலாம் இந்த ரோட்டில் அவங்க வரவே மாட்டாங்களாங்க. பஸ்ஸு வந்துட்டு போச்சுன்னா முடிஞ்சது, அவ்வளோதான். ஏன்னா வந்து இங்கெல்லாம் பகல்லே யானை அடமாடமாமா, என்னையே கொஞ்சம் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி இந்த கிராமத்துலேருந்து ஒரு ஐயா சொன்னார். ரொம்பவும் ரிஸ்க்கான பயணம் தான் இதெல்லாம். கூட யாராவது இருந்தால் தெரியாது, நான் மட்டும் தனியாக தான் வந்திருக்கேன். அதுதான் இருக்குதுலேயே பயங்கர ரிஸ்க்கு. எனக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கரிக்கூர் மட்டும் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேங்க, அதுவும் போனதில்லை. இப்போ தான் நான் வந்து கரிக்கூர் போகலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வந்தேன். ஆனால் வந்தப்போ தான் தெரிஞ்சுது இந்த மாதிரி ஒரு கிராமம் இருக்குன்னு. இந்த கிராமத்துக்கு மக்கள், இந்த கிராமத்து மக்கள் ஒரு ஜீப்பில் போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு அவசர தேவைகளுக்காக ஜீப்பை பிடிச்சி தான் அவங்க போகிறதாகவும் சொன்னாங்க. ஏன்னா பஸ்ஸு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து தான், எல்லா டைம் பஸ் கிடையாது. ஆனால் ரோடு நல்லா இருக்குதுங்க. ஸோ அதனால் வந்து வண்டியில் தாராளமாக போகலாம் வரலாம். இங்கே வந்து ரெண்டு ரோடு பிரியுது, ஸ்ட்ரைட்டாக போனோம்னா கோத்தகிரி, நம்ம வந்து லெஃப்டில் போக போகிறோம். லெஃப்டில் போனோம்னா கரிக்கையூர் அப்படிங்கிற ஊருக்கு போக போகிறோம். இந்த கரிக்கையூர் அப்படிங்கிற ஊருக்கு போகும்போது போகிற வழியில் என்ன என்ன கிராமமெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம்.
இன்னுமே பலாமரமாக தான் இருக்குங்க. பலாமரம் ஜாஸ்தியாக இருக்குது, பலாமரம் இருந்தாவே யானைகள் ஜாஸ்தியாக இருக்கும். நல்ல பெரிய ஒரு மலைமேடு. நல்ல மேடு. அங்கங்கே ரோடு இருக்குது, பரவாயில்ல. அங்கங்கன்னு சொல்கிறது கூட ரோடு இருக்குது, பட் அங்கங்கே வந்து குழிங்குண்டமாக இருக்குது. இந்த இடத்துல ஏதோ ஒரு கோயில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் இருக்க மாதிரி தெரியுது, ஒரு கிராமம். இங்கேருந்து அப்படியே ஒரு சின்ன வியூ பார்க்கலாம். இந்த இடத்துல, அதாவது நான் நிற்கிற மலைக்கு ஆப்போசிட் மலையில் ஒரு கிராமம் இருக்குது போல் இருக்குதுங்க. அங்கே வீடெல்லாம் தெரியுது. இது வந்து ஒரு மலையோட அடிவாரம், இன்னொரு மலை. இது வந்து நம்ம வந்த ரோடு. இது மேலே இருக்கிற காடுகள். இந்த இடத்துல ஒரு கோயில். இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1, 2, 3 வீடு கண்ணுக்கு தெரியுது. போய் பார்த்தா தான் தெரியும் இன்னும் எத்தனை வீடு இருக்குன்னு. என்ன கிராமம்னு பேரில் எனக்கு தெரியாது, போய் தான் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போது இங்கிருந்து கிளம்பலாம். ஓகே, இப்போ இங்கிருந்து நம்ம கிளம்பலாம். கொஞ்சம் மோசமாக இருக்கு, கொஞ்சம் இல்லை ரொம்ப மோசமாக தான் இருக்கு. அண்ணா இது என்ன ஊருங்க? இது என்ன ஊருங்க? குமரம். கும்பரம் குமரம்புடி. குமரம்புடிங்களா? இப்போ நான் காரமடையிலேருந்து வர்றேங்க, ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். சரி, இந்த கறிக்கூர் போகிறவில்லை அப்படியே பார்த்தா என்னென்ன ஊருக்கு பார்த்து போகலாம் வந்தேங்க. குமரம்புடிங்களா? ஓ, எத்தனை வீடு இருக்குங்க? 15 வீடு இருக்குங்களா? வழி இப்படி போனுங்களா, உள்ளே போனுங்களா? ஓ சரி, நீங்களே எதோ வருங்களா? கறிக்கூருங்களா? எவ்வளோ தூரங்க கறிக்கு வருங்க? இது 3 கிலோமீட்டர் வருங்களா? ரோடு இதே மாதிரி தான் இருக்குங்களா? சரி, கொஞ்சம் ஓ வில்லேஜ் பக்கத்தில் கொஞ்சம் டேமேஜாக இருக்குங்க. கறிக்கூர் சுற்றி என்னென்ன ஊர் இருக்குங்க? ஒரு 4-5 ஊர் இருக்குங்களா? ஓ, அதில் நீங்கள் சுற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து அப்படியே யூடியூப் போடலாம் வந்தாங்க. ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், சரி அப்படியே பார்க்கலான்னு வந்தாங்க. சரி, தேங்க்ஸ்ண்ணா. கும்பரம்புடி அப்படின்னு ஏதோ சொன்னாங்க.
கும்பரமுடினா கும்பர்முடின்னு நினைக்கிறாங்க. கும்பர்முடி கும்பர்முடி அப்படிங்கிற ஒரு கிராமம், 15 வீடு இருக்குன்னு சொன்னாங்க, போய் பார்ப்போம். அண்ணா என்ன ஊருங்க இது? கும்பரமுடின்னு சொல்லுவாங்க, ஜாதி பாஸ் எஸ்டேட். அப்படிங்களா? நான் காரமலையிலேருந்து வர்றேங்க, ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். சரி, கறிக்கூர் போகலாம்னு சொல்லி இப்போ வந்தேன். இப்போ வரவில்லை, இப்போ என்னென்ன ஊர் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்னு வந்தேங்க. இங்கே எந்த எடுத்துக்கிட்டால் சோலூர் மட்டத்துக்கு கீழே எஸ்டேட்டு. சரிங்க. எஸ்டேட் டு கோத்திமுக்கு. சரிங்க. கோத்திமுக்கு விட்டா இன்னும் கறிக்கூர். இங்கே லெஃப்டில் போனீங்கன்னா குள்ளாங்கரை எஸ்டேட். குள்ளங்கரையில் பாட்டு வந்தேங்க, அதெல்லாம் அதில் போயிட்டு வந்தேன். இங்கே போனால் கறிக்கூர், பங்களாபாடி, சாமக்கோடார் மட்டும் போகலாம். கறிக்கூர், பங்களாபடிங்களா? பங்களாபடி. பங்களாபடி சாமக்கோடாரில்லா? சாமக்கோடார். அப்புறம் கொக்கூர். கொக்கூர் அதான் ரோடெல்லாம் இருக்குங்களா? அது வரைக்கும் போகிறவங்க போகலாம். வண்டி போகலாங்களா? போகலாம், ஓரளவு போகலாம். ஓரளவுக்கு போகலாம். ஆனால் கீழே கொஞ்சம் இடம் மட்டும் தான் கொஞ்சம் அது. அப்படிங்களா? ஆமாம், எல்லாம் போயிட்டுருக்கலாம். அப்படிங்களா? பேட்டி கேட்க. சரி, அப்படியே வரவில்லை ஊர் இருந்தது, அப்படியே சரி பார்க்கலான்னு சொல்லி வந்தாங்க. ஜாஜ்பாஸ் எஸ்டேட் இது. சரிங்க. பக்கத்தில் கும்பரமுடின்ட்டு. ஓ, சரி சரி சரி. நீங்கள் எதே ஊருங்களா? நாங்கள் எஸ்டேட் ஆஃபீஸில் ஒர்க். எஸ்டேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டீங்களா? ஓ சார், சூப்பர். இன்றைக்கி லீவுனால தான் அப்படியே. இன்றைக்கி சண்டே லீவுங்கனால எப்படி வந்திருக்கீங்க? தேங்க்ஸ்ண்ண, ரொம்ப நல்லது. உங்களெல்லாம் சந்திச்சால் ரொம்ப சந்தோஷம். நீங்களே இதே ஊருங்களா? இதே ஊருங்களா? ஓகே. எத்தனை வீடு இருக்குங்கண்ணா? ஒரு 16 வீடு. 16 வீடு இருக்குங்களா? ஓ, 16 வீட்டில் எல்லா வீட்டில் ஆள் இருக்காங்களா? இல்லை இல்லை, பாதி வீட்டில் தான் இருக்குங்க. ஒரு 12 வீடு ஆள் இருக்காங்க. ஓ சரிங்க. ஏங்க அங்கே போயிட்டான்? எல்லாம் மேலே போயிட்டாங்களா? கொஞ்சம் போனால் அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம். ஓ சரி சரி சரி. வீடு அங்கே இருக்குது, சொந்தக்காரங்க இருக்கு. ஓ சரி சரி. ஓ சரி சரி. உங்களுக்கு அங்கங்கே தோட்டமும் உண்டு இல்லை, அங்கே போய் அங்கேயும் வேலை செஞ்சு அப்படி வருவோம். ஓ, வேலைக்காக பார்த்தோன்னா இடம் மாதிரி இந்த மாதிரி போயிருக்காங்க. ஓ சரிங்க. கொஞ்சம் பேர் பங்களாபடிக்காரங்களாம் கோன்னாடு எஸ்டேட், அம்மா எஸ்டேட்டில் தான் கொஞ்சம் பேர்லாம் போயிட்டு. அப்படிங்களா? ஓ, வீடெல்லாம் அங்கே இருக்குது. ஓ, அங்கே எஸ்டேட்லேயே வீடு கொடுத்து பார்த்தோன்னா அங்கேயே தங்கி வேலை செய்கிறாங்க. ஓ சூப்பர் சூப்பர். அது வேலைகளுக்காக இடம் மாறிக்கிறாங்க. பண்டிகை பொங்கல் டைம்னா இங்கே வருவாங்க, சொந்த ஊருக்கு வந்துருவாங்க. இங்கே வந்து க்ளீன் பண்ணி அந்த பொங்கல் முடிஞ்சு ஒரு வாரம். சரி, அப்புறம் போயிடுவோம். சரி சார் 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 சார். ஹலோ, இதான் ஊருங்களா? இது இவ்வளோங்களா? ஹாய், உங்கள் பேர் என்ன? விஜய். விஜய், என்ன படிக்கிறீங்க? செவன்தா. எந்த ஸ்கூலு? சொல்லுங்க மேடம்மா. நீங்கள்? சிக்ஸ்தா. பேர்? சந்தோஷ். சந்தோஷ், சூப்பர். எல்லாமே சோலூர் மட்டமா? இங்கே பக்கத்தில் ஸ்கூலில் சோலூர் மட்டம் தான் பெரியவர்களா? கறிக்கூர் இருக்குங்களா? ஓ, கறிக்கூர். கறிக்கூர் எத்தனை இருக்கீங்க? 10th வரைக்கிறீங்களா? ஓ சரி சரிங்க. 10th மேலே போகணுன்னா கோத்தகிரி போகணுங்களா? கீழ் கோத்தகிரி. அங்கே எத்தனை வரைக்கிறீங்க? 12th இருக்கீங்களா? ஓ சரிங்க. இது மட்டும்தான் ஊருங்களா? இது இது மட்டும்தாங்க. இது மட்டும்தான். இது எல்லாமே சேர்த்து இந்த இடத்துல அப்படியே 15 வீடு இருக்குங்க. 15 வீடு. இங்கெல்லாம் உங்களுக்கு தொழிலுங்க? வேலைக்காடு தான், கூலி வேலைக்கு தான், எஸ்டேட் வேலை தான். எல்லாமே சுற்றி எஸ்டேட் வேலை தான் இல்லைங்க? அங்கே இங்கன்னா வேறு எந்த வேலையும் இல்லை. எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எஸ்டேட் வேலை தான். வீட்டில் இருந்தால் கூட எஸ்டேட் வேலைக்கு போய்க்கலாம். ஓ சரி சரிங்க. வீடுங்களுக்கு வேலை செஞ்சு சனிக்கிழமை. சரி சார், அதாவது எஸ்டேட்டில் போய் தங்கியும் வேலை செஞ்சுக்கலாம், இல்லை போயிட்டு வந்து அவங்க சௌகரியத்துக்காக போயிட்டு வர மாதிரி இருந்தால் போய்க்கலாம் இல்லைங்களா? ஆனால் மெயினாக வந்து எஸ்டேட் வேலை தான். எஸ்டேட் தான். சரி சார். இந்த பக்கம்ல யானை கனால்ட்டா அந்த மாதிரிலாம் இருக்குல்ல? இருங்க, சாயங்காலம் டைம்ல தான், இந்த டைம்ல பகல் டைம்ல வரலாம், போகலாம், பிரச்சனை இல்லை. சரி சரிங்க. நைட்டு வருங்க? கண்டிப்பா வரும். நீங்களே எத்தனை மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வெளியே போயிட்டு வரதெல்லாம் பார்த்தனா போயிட்டு வருவீங்கண்ணா? 9 பஸ் வருது. சரிங்க. போயிட்டு ரோட்டு ஓரத்தில் இருக்குன்னாலும் வந்துக்கலாம், உள்ள இருந்தால் தான் சிரமம். வாடகை இப்போ குள்ளங்கரையில பார்த்தீங்கன்னா வந்து போக முடியாது. வாடகை வண்டி தான் போகணும். நம்ம தனியாரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆள் வண்டியெல்லாம் போக முடியாது. சரி சார் சரிங்க. யானையெல்லாம் ஜாஸ்தி இருக்குங்களா? ஆனை இருக்கு. சரிங்க. ஆனை வருது போகுது. சாப்பாடு தேடி வருது இல்லீங்களா?
இப்போ மற்ற டைம்ல பார்த்தோன்னா வரலாம் போகலாம், ஒன்று பிரச்சனை இல்லை, போகலாம். ஆ இப்போலாம் வந்து அந்த பிள்ளை காய் வந்து சின்ன காய்னால அஞ்சு காய்னால அது சாப்பிடாது சரியாயிரு. ம் 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 நான் பல டைமுக்கு தான் நல்லா ரிஸ்க்காக வருது. ஓ சரி சரி. இந்த மாங்காம் பழம் ஆயிருக்கும். சரிங்க. ஆ ஆ அதனால் நிறைய ஆணு உண்டாது. ஓஹோ. ஏன் இந்த சொல்ல போனால் இந்த ஒரு ரெண்டு மாதம் நீங்க உங்களுக்கு கரண்ட் எல்லாம் இருக்குங்க, கரண்ட் எல்லாம் இருக்குங்க, கரண்ட்டு குடிக்கிற தண்ணி இதெல்லாம் எல்லாம் இருக்குங்க, தண்ணியில் பிரச்சனை இல்லை. ஓ எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது, கரண்ட்டு தண்ணி அதெல்லாம் கிடைக்குது. சரி, வீடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வீடுங்களா? கவர்மெண்ட் வீடு தான். சரிங்க. அது இப்போ புதுசாக கட்டித்தரேன்னு சொல்லியிருக்கேன் திருப்பி. ஓ சரிங்க. இதெல்லாம் கட்டி எத்தனை வருஷம் ஆச்சுங்க? இது 30-40 வருஷம் ஆச்சு. 30-40 வருஷம் ஆச்சுங்களா? சரிங்க. கேக்குக்கு தோன்றுறீங்களே பேர் என்ன சொல்லுங்க? கும்பரமுடிங்களா? கும்பரமுடி. 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 கும்பரமுடிங்களா கும்பரமுடிங்களா? கும்பரமுடி. கும்பரமுடி. ஓ பேர் ஏன்னா கேள்விப்பட்டதில்லை, அதனால தான் திருப்பி திருப்பி கேட்குறேன். ஏன்னா இந்த மாதிரி அரக்கோடு பஞ்சாயத்துனா அரக்கோடு பஞ்சாயத்துக்குள்ளே இத்தனை பேர் இருக்கு, நிறைய பேர் இருக்கு. சரிங்க சரிங்க. இது வந்து அரக்கோடு பஞ்சாயத்து. ஓ அரக்கோடு பஞ்சாயத்து. அரக்கோடு பஞ்சாயத்துக்குள்ளே அத்தனை பேர் இருக்கு. ஓ சரிங்க. இதில் வந்து கரிக்குருங்கிறாங்க, பங்களாபாடிக்கு இப்போ என்னென்னமோ ஊர் சொல்லுவாங்க, நிறைய ஊர் பேர் சொல்லுவாங்க, நிறைய ஊர் பேர் சொல்லுவாங்க. மொத்தத்தில் கரிக்கூர் அரக்கோடு பஞ்சாயத்து. ஓ கரிக்கூடு கரிக்கூரில் அரக்கோடு பஞ்சாயத்து மொத்தமாக. ஓகே ஓகே. பஞ்சாயத்துக்குள்ளே அத்தனை ஊர் பேர் சொல்கிறாங்க. பஞ்சாயத்தில் வந்து இத்தனை ஊர், சின்ன 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 கிராமம் நிறைய இருக்கு. ஓ சரி. ஒரு 10 குடும்பம், 15 குடும்பம், 20 குடும்பம் அந்த மாதிரி தனித்தனி இருக்கு. சரி சரி. இந்த பக்கம் இன்னும் என்னென்ன ஊர் இருக்குங்க? கீழே போவோம். கரிக்கூர் போல வரல. பங்களப்பாடியை வக்கணமாரா சாமனகுடா சாம்பூர் இந்த நாலு வந்து பெரிய ஊருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன ஊருக்கு தான் இருக்குங்களா? சின்ன ஊரெல்லாம் இங்கே அந்த மாதிரி இல்லை. சரி சரி. சாமகுடல்ல 100 வீடு இருக்கும். ஓ சரி சரி. இப்போ இன்னும் வேறு ஏதாவது பேர் கேள்விப்பட்டீங்களா? இந்த சக்கப்படிக்கு சக்கப்படியா? சக்கப்படியா வக்கண மரம் எல்லாம் ஒன்று தான். எல்லாம் ஒன்று தானுங்களா? ஓ சரிங்க. வக்கண மரம் இப்படி இருந்தால் சக்கப்படி வக்கண மரம் சக்கப்படிங்க. அப்புறம் இன்னொரு பேர் இருக்க வேண்டாம். வழுக்கு மரம், வழுக்கு மரம் இருக்குங்களா? ஒரு ஊர் இல்லைங்க. வக்கண மரம் தான் வழுக்கு மரம் சொல்கிறாங்களா? வழுக்கு மரம் இல்லைங்களா? ஓ நான் தான் தப்பாக சொல்கிறேன், கேள்விப்பட்ட வச்சு சொல்கிறேன். எனக்கு எந்த அளவுக்கு தெரியல, ஏன்னா இந்த பக்கம் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கேங்க. இதுக்கு மட்டும் இந்த பக்கம் வந்தது இல்லைங்க. சரி, அதனால தான் சரி. காரமடைங்க. ஆமாம் காரமடை எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேங்க. மேக்ஸிமம் இருக்கும் மேட்டுப்பிள்ளைங்க காரமடை எல்லாத்துக்கும் தெரியும். சிறுமுகை எல்லாமே தெரிய வாய்ப்பு இருக்கு. சரி சரி. அது அம்மா வாங்கியாக நீ அம்மா போய் சொட்டிங்க நாங்களும். சரிங்க நல்லதுங்கண்ணா. அப்படியே நான் கீழே பாட்டு வரேங்க. ஓகே நல்லது. ஆ பார்த்து.